வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிசிக்ஸ் நியூ சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th யூனிட் 1 இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும். இந்த பாடத்தை வந்து 8 பிரிவுகளாக பிரித்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து முதல் 5 பிரிவுகளை வந்து போன வீடியோக்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 1.6 பிள்ளைகள். இதை வந்து இதில் வந்து 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பிள்ளைகள், 1.6 பிள்ளைகள். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எந்த ஒரு செயலை செய்யணுனாலுமே அந்த இதை வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து அதாவது அடிப்படையாக இருக்கக்கூடிய கருத்து என்னென்னா அளவிடுதல். அளவீடு இல்லாமல் வந்து எதுவும் செய்ய முடியாது. அப்படி தானே, இதை வந்து போன கிளாஸ்களில் நம்ம பார்க்கும்போது வந்து தெளிவாக வந்து இந்த அளவீடுங்கிற டாபிக் வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போ எல்லா செயல்முறைகளுக்கும் வந்து அடித்தளமாக இருக்கிறது வந்து என்னது, அளவீடுதல். ஓகே, இந்த அளவீடுதலில் வந்து நம்ம வந்து அளவீடுகள் எடுக்கும்போது அந்த அளவீடுகள் வந்து துல்லியமற்ற தன்மையுடையதாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, துல்லியமற்ற தன்மையாக இருக்குது, அதாவது அக்யூரட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த அக்யூரட்டாக இல்லாத தன்மையை தான் என்னன்னு சொல்கிறோன்னா பிழைகள்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ பிழைகள்னால் என்னது, துல்லியமற்ற தன்மை. எடுக்கிற அளவீட்டில் வந்து துல்லியம் இல்லாத தன்மையை தான் என்னன்னு சொல்கிறோம், பிழைகள்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பிழைகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்டால் என்ன எழுதுவீங்க, எந்த ஒரு அளவீட்டின் முடிவுகளும் சில துல்லியமற்ற தன்மையை உள்ளடக்கி இருக்கும். இந்த துல்லியமற்ற தன்மையை தான் என்னன்னு சொல்கிறோம், பிழைகள் எனப்படும். ஓகே, ஸோ அப்போ பிழைகள்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், துல்லியமற்ற அளவீட்டில் உள்ள அளவீட்டின் துல்லியமற்ற தன்மையை தான் என்னது, பிழைகள். ஓகே, இந்த பிழைகள் உள்ள அளவீடை வந்து நம்ம வந்து வச்சு செய்யக்கூடிய கால்குலேஷனும் வந்து நமக்கு எப்படி இருக்கும், அதாவது கணக்கீடுகளும் நமக்கு எப்படி இருக்கும்னா பிழையாக தான் இருக்கும். ஓகே, அதாவது ஒரு ரீடிங் வந்து நமக்கு பிழையாயிட்டேன்னா அதை வச்சு செய்யக்கூடிய கணக்கீடும் நமக்கு, அதாவது கால்குலேஷனும் எப்படி தான் இருக்கும், பிழையாக தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு ஆய்வு செஞ்சாலும் அதில் வந்து சரியான அளவீடுகளை வந்து எடுக்க முடியாது. ஓகே, ஸோ சில ரீடிங்ஸ் வந்து நமக்கு வந்து தப்பாகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது, அதாவது பிழையாக அமைகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம எடுக்கிற, அதாவது நம்ம அளவீடு பண்ணுறதுல வந்து ரெண்டு வேறுபட்ட கூறுகள் இருக்குது. என்னெல்லாம்னா, ஃபஸ்ட்டு வந்து துல்லியத்தன்மை, அக்யூரசி. ரெண்டாவது என்னென்னா நுட்பம், ப்ரிசிஷன். இப்படி ரெண்டு வேறுபட்ட கூறுகள் வந்து அளவீடுதலில் வந்து அடங்கியிருக்கு. ஓகே, துல்லியத்தன்மை, நுட்பம், இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் வந்து துல்லியத்தன்மைனா வேற, நுட்பம்னா வேற. ஓகே, இந்த ரெண்டையும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கிடணும். இதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து துல்லியத்தன்மைனா என்னன்னு பார்ப்போம். துல்லியத்தன்மைனா என்னென்னா, உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு அருகில் வந்து நம்ம வந்து அளவீடு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் என்னது, துல்லியத்தன்மை. ஓகே, அதாவது நம்ம எடுத்திருக்க ரீடிங் வந்து உண்மையான ரீடிங் வந்து இப்போ 10.5 வச்சுக்கோங்க, 5 சென்டிமீட்டர். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ரீடிங் அதாவது உண்மை, அதாவது இதுதான் உண்மையான மதிப்பு, 10.5 தான் உண்மையான மதிப்பு. நம்ம எடுத்திருக்க மதிப்பு வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 10.4 கிடச்சிருக்குன்னா, அந்த 10.5 வந்து 10.4 வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது, அப்படி தானே. ஸோ அப்போ எவ்வளோ அருகில் அளவீடு செஞ்சுருக்கோமோ அதை தான் என்ன செய்யணும்னா துல்லியத்தன்மைன்னு சொல்கிறோம். ஓகே, அதாவது நம்ம எடுக்கக்கூடிய கருவியில் வந்து நமக்கு வந்து 10.4 காட்டுது. ஸோ அப்போது அந்த ரீடிங் வந்து எப்படி இருக்கும், அந்த இதுக்கு வந்து க்ளோஸ்டாக அதாவது ரொம்ப க்ளோஸ்டாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இந்த ரீடிங் வந்து துல்லியத்தன்மை உடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடலாம், நம்ம வந்து சொல்லிடலாம். அடுத்து நுட்பம்னு என்னென்னு பார்ப்போம். நுட்பம்னு என்னென்னா, ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகள் நம்ம வந்து, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அளவுகள் வந்து நம்ம வந்து எடுக்கும்போது அந்த அளவுகள் வந்து ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருக்கணும். அந்த நெருக்கமாக இருக்கிறத குறிக்கிறது தான் என்னது, நுட்பம். ஓகே, நெருக்கமாக இல்லைன்னா இப்போ 10.5னா 10.4, 10.41, 10.42 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், அந்த ரீடிங்ஸ் வந்து, அதாவது கண்டினியூஸாக நீங்கள் எடுக்கிற ஒரு 10 times நீங்கள் ஒரே ரீடிங்கை தான் எடுக்கிறீங்க. ஒரே ரீடிங் எடுக்கும்போது அந்த ரீடிங் வந்து என்ன செய்யணும், க்ளோஸ்டாக இருக்கணும். ஓகே, இருந்துச்சுன்னா அந்த ரீடிங் வந்து, அதாவது அந்த அளவீடு வந்து நுட்பமுடையது. இதை வந்து நீங்கள் வந்து வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ காஜ், அந்த ரீடிங்லாம் நீங்கள் வந்து 10 times ஒரே இதுக்கு வந்து நீங்கள் வந்து
அதனோட தடிமன் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் வந்து எடுப்பீங்க, அப்படி தானே? ஸோ அந்த ரீடிங்லாம் எப்படி வந்திருக்கும் உங்களுக்கு? அந்த டேப்லெட் காலத்தில் ரொம்ப க்ளோஸ்டாக வந்திருக்கும். ஓகே, அது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செய்வீங்க, அதாவது லேபில் செய்வீங்க, அப்போ வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அப்போ இந்த ரீடிங் வந்து என்ன தன்மை உடையதாக இருக்கும்? நுட்பத்தன்மை உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஸ்க்ரூ காஜை வச்சு ஒரு பொருளோட தடிமன் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னா, அந்த தடிமனை வந்து கண்டுபிடிக்கிறத வந்து 10 times நீங்கள் அந்த சேம் இந்த தடிமனை வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அந்த ரீடிங் வந்து எப்படி இருக்கும்? ஒன்றுக்கு ஒன்று வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த அளவீடு வந்து நுட்பத்தன்மை உடையதுன்னு வந்து என்ன செய்யலாம் நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இதை பற்றி இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்ப்போம். துல்லியத்தன்மை 1.61, துல்லியத்தன்மையும் நுட்பமும். ஓகே, துல்லியத்தன்மை என்னென்னு பார்த்தோம், உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு அருகில் அளவீடு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் துல்லியத்தன்மை. நுட்பம்னா என்னது? இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகள் ஒன்றுக்கொண்டு எவ்வளவு நெருக்கமாக உள்ளதுங்கிறத குறிக்கிறது தான் என்னது நுட்பம். ஓகே, இப்படி இந்த துல்லியத்தன்மையையும் நுட்பத்தையும் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக 5 எடுத்துக்காட்டுகள் மூலமாக வந்து விளக்கியிருக்காங்க. அதை வந்து ஒவ்வொரு எடுத்துக்காட்டையும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்காட்டு 1. உங்களோட உண்மையான உயரம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு, உண்மையான உயரம் வந்து இவ்வளோ இருந்துச்சு இருக்குதுன்னு மெஷர் பண்ணியிருக்காங்க. அதாவது 5 inch உண்மையான உயரம் வந்து 5 அடி 9 இன்ச். ஓகே, இதை வந்து அளவுகோல் மூலமாக அளக்குறாங்க, லேசர் அளவுகோல் மூலமாக அளக்குறாங்க. அளவுகோல் மூலமாக அளக்கும்போது 5 அடி 0 இன்ச் கிடைக்குது உயரம் வந்து, லேசர் அளவுகோல் மூலமாக அளக்கும்போது 5 அடி 9 இன்ச் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து எது வந்து துல்லியமானது, எது துல்லியமற்றது, துல்லியத்தன்மை அற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து நமக்கு வந்து லேசர் அளவுகோல் மூலமாக அளக்குறது வந்து எப்படி கிடைச்சிருக்கு? 5 அடி 9 இன்ச் அதே அளவு நமக்கு கிடச்சிது. ஓகே, ஸோ அதே அளவு கிடைச்சாலும், அதுக்கு அருகே உள்ள அளவு கிடைச்சாலும், அந்த அளவு அளவீடு வந்து எப்படி விட்டது? துல்லியத்தன்மை உடையது. ஓகே, ஸோ அப்போ இதில் ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணும்போது எந்த இது வந்து துல்லியத்தன்மை உடையது? லேசர் அளவுகோல் மூலமாக நம்ம அளந்த உயரம் தான் வந்து துல்லியத்தன்மை உடையது. ஓகே, இது வந்து துல்லியத்தன்மை அற்றது. எதுக்குன்னா, இது வந்து 5 அடி 0 இன்ச் தான் கிடச்சிருக்கு, ஆனால் அங்கே உண்மையான உயரம் வந்து என்னது? 5 அடி 9 இன்ச். ஓகே, உண்மையான மதிப்புக்கு இன்னொரு பேர் என்ன மதிப்பு, என்ன பேர்னா கோட்பாடு மதிப்பு. ஓகே, ஸோ உண்மையான நம்ம எடுக்கிற ரீடிங், உண்மையான ரீடிங் இருக்குல்ல, ரியல் ரீடிங்க்கு வந்து இன்னொரு பேர் என்ன பேர்? கோட்பாடு மதிப்பு. ஓகே, ஒவ்வொரு இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற தன்மை வந்து, யூஸ் பண்ணுற துல்லியத்தன்மை வந்து ஒவ்வொரு செயலுக்கும் எப்போ வந்து மாறுபடும். ஓகே, அது வந்து செயல்களை பொறுத்தது. இப்போது துல்லியத்தன்மை வந்து கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, அதுக்கு வந்து துல்லியத்தன்மை வந்து ரொம்ப 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 துல்லியமாக இருக்கணும். ஓகே, அதே இது வந்து நம்ம பொருட்களை வந்து நம்ம வாங்கும்போது, மளிகை கடையில் பொருட்கள் வாங்கும்போது துல்லியத்தன்மை எப்படி இருக்கும்? அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும், அப்படின்னு தானே? ஓகே, ஸோ அதனால் செயல்களுக்கு செயல் வந்து இந்த துல்லியத்தன்மை வந்து மாறுபடக்கூடியது. ஓகே, ஆனால் ரொம்ப ரொம்ப ஃபுல் அக்யூரேட் தன்மையோடு வந்து பெறக்கூடியது வந்து நம்ம பெறக்கூடியதும் அந்த இதை வந்து தோக்கக்கூடியதும் வந்து ரொம்ப கடினமான செயல். ஓகே, அளவு இப்போ நம்ம வந்து இதில் வந்து அளவுகோலை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய அளவு வந்து நமக்கு என்ன கிடைச்சிது? உயரம் 5 அடி 0 இன்ச் கிடைச்சி, அப்படி தானே? இதே அளவு வந்து நம்ம தொடர்ந்து அதே அளவுகோலை வச்சு உயரத்தை வந்து உண்மையான உயர் அது நம்மளோட உயரத்தை வந்து நம்ம அளக்குறோம்னா, தொடர்ந்து வந்து அதே அளவு 5 அடி 0 இன்ச், 5 அடி 1 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு, 5 அடி 2 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்குள்ள தொடர்ந்து அளவுகள் வந்து ஒரே இதாக நம்ம கிடைக்கணும்னா, அந்த அளவீடு வந்து எப்படின்னு சொல்லலாம்? நுட்பமானதுன்னு சொல்லலாம். அதுதாங்க சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து எடுக்கக்கூடிய அளவுகள் வந்து 5 அடி 0 இன்ச் வந்து தொடர்ந்து பெற்றால் நம்மளுடைய அளவு வீடு வந்து இப்படி நுட்பமானது. ஓகே, இதுவும் நம்மளோட நுட்பமான அளவும் வந்து என்னது? செயல்களுக்கேற்ப மாறுபடக்கூடியது. ஓகே, இது வந்து நம்ம கட்டுமானம், சாலை, ஒரு பொறியியல் செயல் திட்டங்களுக்கான அளவீடுகள் வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமானதாக நமக்கு தேவைப்படும். ஓகே, அதாவது மில்லி மீட்டர் அளவு, அதாவது மீட்டர்லேருந்து சின்னதெல்லாம் என்னது சென்டிமீட்டர், சென்டிமீட்டருக்கு சின்னதாக என்னது மில்லி மீட்டர். ஸோ மில்லி மீட்டர் அளவு வந்து நுட்பமான அளவு வந்து எதுக்கு தேவைப்படும்னா, கட்டுமானம், சாலை போன்ற பயன்பாடுகளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும். ஓகே, மில்லி மீட்டர் அல்லது அங்குலத்தில் 1/10 அளவிற்கு நமக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டான அளவு வந்து தேவைப்படுது. ஓகே.
அதாவது நம்ம அதில் வந்து கலவைகள்லாம் நம்ம கலப்பம்ல சார்ந்து வந்து கலக்கிற போது அதில் உள்ள அளவுகளோட நுட்பம் வந்து இவ்வளவுக்குள்ள நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, ஒரு அளவீடு நுட்பமானது எனில் அது துல்லியத்தன்மை கொண்டது என்பது பொருள் அல்ல. செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, ஒரு அளவீடு தொடர்ச்சியாக துல்லியத்தன்மை கொண்டது எனில் அது நுட்பமான அளவீடு. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கிடுவோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நுட்பமானது துல்லியத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு, நுட்பம் துல்லியத்தன்மைங்கிறத ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்தோம். ஒன்ஸ் அகெயின் அது என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நுட்பம்னா என்னென்னா தொடர்ச்சிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு அளவீடு வந்து நம்ம அளக்கும் போது வந்து தொடர்ச்சியாக வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடைய அளவுகளாக நமக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த செட் ஆஃப் ரீடிங்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோன்னா நுட்பமான அளவுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நுட்பம்னா என்னது, தொடர்ச்சியான அளவுகள் வந்து ஒரே அளவுகளாக நமக்கு ஒன்றுக்கு ஒரே அளவுகள் அல்லது ஒன்றுக்கொன்று நெருக்கமான அளவுகளாக கிடைச்சிச்சுன்னா என்னது, அதுதான் நுட்பமான அளவுகள். ஓகே, பட் இந்த அளவுகள் வந்து உண்மையான மதிப்புக்கு வந்து க்ளோஸாகவும் இருக்கலாம், க்ளோஸாக இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, இதே இது துல்லியத்தன்மை எடுத்துக்கோங்க, நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள் வந்து அளவு வந்து க்ளோஸாக மட்டும்தான் இருக்கணும். உண்மையான மதிப்புக்கு க்ளோஸாக மட்டும் இருந்தால் தான் அந்த தன்மை, அந்த அளவுகளை வந்து என்ன சொல்லுவோம், நம்ம வந்து துல்லியத்தன்மை உடைய அளவுன்னு சொல்லுவோம். ஓகே, அது கண்டிஷனபிளாக அந்த அளவு வந்து துல்லியத்தன்மை உள்ளதாக இருக்குன்னு சொன்னோம்னா உண்மையான மதிப்புக்கு க்ளோஸாக தான் இருக்கணும், ரொம்ப அருகில் தான் இருக்கணும், அல்லது வந்து உண்மையான மதிப்பாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட அளவை மட்டும்தான் என்ன செய்வோம், துல்லியத்தன்மை உடையதுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு அளவீடு வந்து நுட்பமானதாக இருந்துச்சுன்னா துல்லியத்தன்மை கொண்டது என்பது பொருள் அல்ல. நுட்பமானதில் ஒரு கண்டிஷன் என்ன சொல்லிட்டு இருந்தோம், அதாவது நம்ம எடுக்கக்கூடிய செட் ஆஃப் ரீடிங்ஸ் தொடர்ச்சியான அளவீடுகள் வந்து உண்மையான மதிப்புக்கு வந்து அருகிலையும் இருக்கலாம் அல்லது அருகில இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி அருகில இருந்துச்சுன்னா, இருந்து தொடர்ச்சியாக நமக்கு கிடச்சிதுன்னா செகண்ட் கண்டிஷனை வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, அதாவது செகண்ட் கண்டிஷன் என்னது, ஒரு அளவீடு தொடர்ச்சியாக துல்லியத்தன்மை கொண்டது எனில் அது நுட்பமான அளவீடு. ஓகே, சப்போஸ் க்ளோஸ்டாக இல்லைன்னா அது வந்து என்னன்னா நுட்பமான, அதாவது நுட்பமானது வந்து துல்லியத்தன்மை கொண்டது கிடையாது. இதுதான் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இப்போ வந்து உண்மையான அளவு வந்து 5.8 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அளவை வந்து மெஷர் பண்ணும்போது, அதாவது இந்த அளவை வந்து மெஷர் பண்ணும்போது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோட அளவு வந்து நம்ம 5.8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி பிஸ்கட் பாக்கெட்டோட அளவு வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது 5.7 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதே அளவுகளை வச்சு நம்ம மெஷர் பண்ணும்போது செட் ஆஃப் ரீடிங்ஸ் எப்படி கிடைக்குனா 5.3 சென்டிமீட்டர், 5.4 சென்டிமீட்டர், 5.4 சென்டிமீட்டர், 5.3 சென்டிமீட்டர் இப்படி சொல்லிட்டு நம்ம 4 ட்ரையல்ஸ் பார்த்து நம்ம வந்து அதனோட அளவீடுகள் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த செட் ஆஃப் ரீடிங்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை வந்து தனியாக பார்த்தோம்னா இந்த அளவீடு வந்து நுட்பமானது, பட் உண்மையான மதிப்புக்கு இது பக்கத்தில் இருக்குதா, இல்லை அப்படின்னு. உண்மையான மதிப்பு க்ளோஸ்டாக இல்லை, பட் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக வந்து நமக்கு வந்து ஒரே அளவீடாக வந்து, அதாவது ஒரே அளவீடு அல்லது ஒன்றுக்கொன்று நெருக்கமான அளவீடுகளாக வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நுட்பமானது. இங்கே பாருங்கள், இது வந்து 5.8 சென்டிமீட்டர், இதுக்கு க்ளோஸ்டாக உள்ள அளவு நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து என்ன சொல்கிறோம், துல்லியத்தன்மை உடைய அளவுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை தான் கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அளவீடு வந்து நுட்பமான அளவீடாக இருந்துச்சுன்னா அது வந்து துல்லியத்தன்மை உடையதாக கண்டிப்பாக இருக்காது. ஓகே, பட் அந்த அளவீடு, நம்ம எடுக்கக்கூடிய அளவீடு வந்து தொடர்ச்சியாக துல்லியத்தன்மை உடைய அளவீடாக இருந்துச்சுன்னா, ஓகே இங்கே பாருங்கள் 5.8 சென்டிமீட்டர் வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது 5.7 சென்டிமீட்டர், 5.7 சென்டிமீட்டர், 5.7 சென்டிமீட்டர் இப்படி நமக்கு தொடர்ச்சியாக துல்லியத்தன்மை உடைய அளவாக கிடச்சிச்சின்னா அந்த அளவீடு வந்து நுட்பமான அளவீடுன்னு சொல்கிறோம். ஓகே, அந்த அளவீடு என்ன அளவீடுன்னு சொல்லலாம், நுட்பமான அளவீடுன்னு சொல்லலாம். ஓகே, வெரி கிளியர். ஒன்ஸ் அகெயின் இந்த பேரை ரீட் பண்ணுறேன், ஒரு அளவீடு நுட்பமானது எனில் அது துல்லியத்தன்மை கொண்டது என்பது பொருள் அல்ல. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்லாம், அது
எனினும் ஒரு அளவீடு தொடர்ச்சியாக துல்லியத்தன்மை கொண்டது எனில் அது நுட்பமான அளவீடு ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு ரெண்டு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு கட்டிடத்தோட உண்மையான வெப்பநிலை எவ்வளோன்னா 40°C. ஓகே, இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வெப்பநிலை மானியை வச்சு அந்த வெப்பநிலையை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, அப்படி மெஷர் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச என்ன அளவு கிடைச்சது என்ன அளவுனா 40°C. ஓகே, இப்போ வந்து இந்த 40°C வந்து அதாவது நம்மளோட நம்ம அளவிட்ட அளவீடு வந்து துல்லியத்தன்மை உடையதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ உண்மையான அளவீடு வந்து 40°C, நம்ம மெஷர் பண்ண அளவும் 40°C கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த அளவீடு வந்து துல்லியத்தன்மை உடையது. ஓகே, எப்படின்னா துல்லியத்தன்மைனா என்னன்னு பார்த்தோம். துல்லியத்தன்மைனா நம்ம எடுக்கக்கூடிய அளவீடு வந்து எப்படி இருக்கணும், உண்மையான மதிப்புக்கு நெருக்கமாக இருக்கணும், அல்லது வந்து எப்படி இருக்கணும், உண்மையான மதிப்பாகவே இருக்கணும். ஓகே, இது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது துல்லியம்னா என்னென்னா நம்ம எடுக்கக்கூடிய அளவீடு வந்து உண்மையான மதிப்புக்கு வந்து க்ளோஸ்டாக இருக்கணும், அல்லது வந்து உண்மையான மதிப்பு ரியல் ரீடிங்காகவே இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படின்னா மட்டும்தான் அந்த கண்டிஷன் அப்ளை ஆனால் மட்டும்தான் என்ன செய்யணும், அந்த அளவு வந்து துல்லியத்தன்மை உடையதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து நுட்பமானதான்னு பார்ப்போம். ஸோ நுட்பமானதுன்னா என்ன கண்டிஷன், நுட்பமானதுன்னா என்னன்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து அளவீடுகள் எடுக்கும்போது அந்த அளவீடுகள் வந்து எப்படி இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமுடையதாக இருக்கணும். ஓகே, ஆனால் அந்த அளவீடு வந்து உண்மையான மதிப்புக்கு வந்து க்ளோஸ்டாகவும் இருக்கலாம், க்ளோஸ்டாக இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, அந்த செட் ஆஃப் ரீடிங்ஸ் வந்து உண்மையான மதிப்புக்கு எப்படி இருக்கலாம், க்ளோஸ்டாகவும் இருக்கலாம், க்ளோஸ்டாக இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, ரியல் ரீடிங்ஸாகவும் இருக்கலாம். இப்போ வந்து இதில் பார்ப்போம், நுட்பமானதான்னு பார்ப்போம். அந்த வெப்பநிலை மானியால வந்து தொடர்ச்சியான சரியான வெப்பநிலையை வந்து அளவிட முடிஞ்சிச்சுன்னா அது வந்து நுட்பமுடையதுன்னு சொல்லலாம். ஓகே, அந்த அளவீடு வந்து நுட்பமுடையதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ கண்டினியூஸாக வந்து 40°C அந்த வெப்பநிலை மானியால வந்து மெஷர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து அந்த அளவீடை வந்து நுட்பமானதுன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து எடுத்துக்காட்டு மூன்று. ஓகே, இதில் வந்து ஒரு நிகழ்வு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு எடுத்துக்காட்டுலேயும் நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி அது வந்து நுட்பமானதா துல்லியத்தன்மை உடையதான்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு நிகழ்வுலையுமே என்ன செஞ்சுருக்கோம், அந்த நிகழ்வு வந்து அதாவது ஒவ்வொரு அளவீடுகளும் வந்து நுட்பமில்லையா, துல்லியமானதா, துல்லியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்லியிருக்கோம், ஒரு குளிர்பதனின்னா ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அந்த ஃப்ரிட்ஜோட தமிழாக்கம் தான் என்னது, குளிர்பதனி. ஓகே, ரெஃப்ரிஜரேட்டர். ஓகே, அந்த குளிர்பதனியோட வெப்பநிலை எவ்வளோன்னு மெஷர் பண்ணியிருக்காங்க. இந்த செட் ஆஃப் ரீடிங்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்க, 10.4°C, 10.2°C, லைக் தட். இவ்வளோ எப்படி கிடைச்சிருக்கு. ஓகே, வெப்பநிலை மானியை வச்சு மெஷர் பண்ணும்போது இப்படி நமக்கு வந்து அளவீடுகள் கிடைச்சிருக்கு. இந்த அளவீடுகளை பார்க்கும்போதே நம்ம என்ன சொல்லிடலாம், இது வந்து நுட்பமானதா, நுட்பம் இல்லாத அளவீடான்னு சொல்லிடலாம். ஓகே, இது நுட்பமானதா, நுட்பமான அளவீடு இல்லையா, நுட்பமான அளவீடு. ஓகே, ஏன்னா நம்ம அளவீட்டு அளவீடுகள் வந்து ஒன்றுக்கொன்று நெருக்கமானதா இருக்குது. ஓகே, அடுத்து வந்து இந்த குளிர்பதனியின் உண்மையான வெப்பநிலை வந்து 9°C. ஓகே, 9°C இந்த அளவீடு வந்து துல்லியத்தன்மை உடையதா, துல்லியத்தன்மை அற்றதான்னு பார்க்கணும் அடுத்து. ஓகே, உண்மையான வெப்பநிலை 9°C, நம்ம மெஷர் பண்ண அளவுகள் எல்லாமே 10.something கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதனோட டிஃப்ரென்ஸ் அளவு, அதாவது எப்படி நெருக்கமாக இருக்கா நெருக்கம் இல்லையா, நம்ம எடுத்த அளவீடு வந்து 10something கிடைச்சிருக்கு. ஓகே, உண்மையான அளவீடு வந்து 9°C. ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து நெருக்கமாக இருக்கா நெருக்கம் இல்லையான்னு பார்க்கணும். நெருக்கமாக இருக்கா இல்லை, இது வந்து இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1°C இருக்கு. ஓகே, ஸோ 1°C இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப அதிகமானது. ஸோ அந்த ரீடிங் வந்து அளவீடு வந்து துல்லியத்தன்மை அற்றது. ஓகே, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க.
குளிர்பதனின் உண்மையான வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸ் எனில் அந்த வெப்பநிலை மானி துல்லிய தன்மை அற்றது. ஓகே, ஸோ அந்த வெப்பநிலை மானி என்னது? துல்லிய தன்மை அற்றது. எடுத்த அளவீடை விட உண்மையான மதிப்புக்கு வந்து 1 டிகிரி செல்சியஸ் வந்து குறைவாக இருக்குது. ஓகே, நம்ம எடுத்த அளவீடு 10 எடுத்திருக்கோம், இது இங்கே வந்து என்னது 9 எடுத்திருக்கோம். ஸோ இப்போ எடுத்த அளவை விட உண்மையான மதிப்பு வந்து மதிப்பிற்கு வந்து 1 டிகிரி செல்சியஸ் வந்து குறைவாக இருக்குது. ஸோ அதனால் துல்லிய தன்மை அற்றது. ஓகே, வெப்பநிலை மானி. ஆனால் அந்த அளவிடப்பட்ட அளவுகளும் 10 டிகிரி செல்சியஸ்க்கு அருகில் உள்ளதால் அந்த வெப்பநிலை மானி நுட்பமானது. ஓகே, ஆனால் அனைத்து அளவிடப்பட்ட அளவுகளும் எப்படி இருக்கு, நமக்கு வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறதுனால, 10 டிகிரி செல்சியஸ்க்கு பக்கத்துலேயே எல்லாமே இருக்கிறதுனால அந்த வெப்பநிலை மானி வந்து நுட்பமானதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த அளவீடுகளை வச்சு நம்ம வந்து அதில் அந்த கருவியையும் வந்து என்ன செய்யுது, நுட்பமானதா துல்லியத்தன்மை உடையதான்னு சொல்லலாம். அந்த அளவீடுகளையும் வந்து நுட்பமானதா துல்லியத்தன்மை உடையதான்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த வெப்பநிலை மானி, நம்ம மெஷர் பண்ண வெப்பநிலை மானி நுட்பமானது பட் துல்லியத்தன்மை அற்றது. ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 4 வந்து ஒரு காட்சி உதாரணம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன காட்சி கொடுத்துருக்காங்கன்னா, இலக்கு நோக்கி அம்பு எய்தல். ஓகே, இந்த காட்சி தான் கொடுத்துருக்காங்க. இந்த காட்சியில் வந்து துல்லியத்தன்மை எப்படி இருக்குது, நுட்பத்தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து விளக்கியிருக்காங்க. ஓகே, இந்த காட்சி வந்து, அதாவது காட்சியில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளும் 3 நிகழ்வுகள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த 3 நிகழ்வுகள்லையும் துல்லியத்தன்மை இருக்குதா இல்லையா, நுட்பத்தன்மை இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை இப்படி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து கிளியர் ஐடியா, அதாவது நுட்பத்தன்மைனா என்ன, துல்லியத்தன்மைனா என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். ஓகே, ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிகழ்வு எடுத்துக்கோங்க, இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராமில் இதான் சென்டர் பாயிண்ட், இதான் நம்மளோட கோல். ஓகே, இந்த கோலில் இந்த இதை நோக்கி தான் என்ன செய்யணும், இந்த அம்பை வந்து நம்ம வந்து எய்தணும். ஓகே, இப்போ வந்து இந்த இதில் வந்து இந்த அம்பு எய்தல வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பாயிண்ட் அவுட் ஆயிருக்கு. ஓகே, க்ளோஸ்டாகவும் இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்ன செய்கிறாங்க, அம்பு எய்யும் போது ஒவ்வொரு இடத்துலையா பாயிண்ட் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த டயக்ராமில் உள்ள நிகழ்வு வச்சு இப்படி தான் நிகழ்வு நடந்திருக்கு, இந்த நிகழ்வில் வந்து துல்லியத்தன்மை இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து சென்டர் பாயிண்டில் வந்து துல்லியத்தன்மைனா என்னது, உண்மையான மதிப்பிற்கு வந்து அருகில் இருக்கணும் அப்படிதானே. ஸோ ஓகே, ஸோ உண்மையான மதிப்பிற்கு அருகில் உள்ள அளவீடுகள் தான் என்ன சொல்கிறோம், துல்லியத்தன்மை வாய்ந்த அளவுகள்னு சொல்கிறோம். இப்போ வந்து உண்மையான அளவுங்கிறது என்னன்னா, இதில் இந்த சென்டர் பாயிண்ட் தான் நம்மளோட கோலான, இந்த சென்டர் பாயிண்ட் தான் உண்மையான அளவீடு. ஓகே, இப்போ வந்து உண்மையான அளவீடுக்கு பக்கத்தில் எந்த வித அம்புமே எய்யப்படலை. ஸோ அப்போ வந்து இது வந்து துல்லிய, இந்த நிகழ்வு வந்து துல்லியத்தன்மை அற்றது. ஓகே, ஓகே, இப்போ வந்து நுட்பத்தன்மையுடையதான்னு சொல்லுங்க. நுட்பத்தன்மையுடையதுன்னு பார்த்தோம், தொடர்ச்சியாக வந்து தொடர்ச்சியாக உள்ள அளவீடுகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாக இருக்கணும். இப்போ வந்து எய்யப்பட்ட அம்புகள் ஒன்று இங்கே பட்டிருக்கு, ஒன்று இங்கே வந்து பட்டிருக்கு, இங்கே வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் தான் வந்து அது பாயிண்ட் அவுட் ஆயிருக்கு, அது க்ளோஸ், அதுவும் க்ளோஸ்டாக இல்லை. ஸோ அப்போ வந்து இது வந்து நுட்பத்தன்மையுடையதா, நுட்பத்தன்மை இல்லை. ஓகே, அங்கங்கே என்னது பாயிண்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ மோர் டிஃப்ரென்ஸ், ஒவ்வொரு பிளேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டாவது நிகழ்வு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது நிகழ்வு வந்து சென்டர் பாயிண்ட் இது, ஆரோஸ் எல்லாம் எங்கே பாயிண்ட் அவுட் ஆயிருக்கு, இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் ஆயிருக்கு, சேம் பாயிண்ட்லேயே க்ளோஸ்டாக பாயிண்ட் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து இப்போ வந்து துல்லியத்தன்மை இருக்கான்னு பாருங்க, இந்த நிகழ்வில், இந்த நிகழ்வில் வந்து துல்லியத்தன்மை இல்லை. ஏன்னா எந்த ஆரோவுமே உண்மையான மதிப்பான இந்த சென்டர் பாயிண்ட்டை நோக்கி, எந்த சென்டர் பாயிண்ட் க்ளோஸ்டாக வந்து இல்லை. ஸோ அப்போ இந்த நிகழ்வு வந்து துல்லியத்தன்மை, இந்த நிகழ்வில் வந்து துல்லியத்தன்மை இல்லை. ஓகே, அடுத்து வந்து இது வந்து நுட்பமானதா, எஸ் நுட்பமானது. ஏன்னா நம்ம எய்த அம்புகள் எல்லாமே ஒரே இடத்துல க்ளோஸ்டாக பாயிண்ட் அவுட் ஆயிருக்கு. ஓகே, தொடர்ச்சியாக நம்ம எய்த அம்புகள் எல்லா அனைத்தும் எங்கே செஞ்சிருக்கு, க்ளோஸ்டாக வந்து பாயிண்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த நிகழ்வு வந்து நுட்பமானது. ஓகே, அடுத்து தேர்ட் எடுத்துக்கோங்க. மூணாவது நிகழ்வு எடுத்துக்கோங்க. மூணாவது நிகழ்வில் வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு க்ளோஸ்டாக வந்து
அந்த ஆரோ பாயிண்ட் அவுட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆரோஸும் ஒன்று கொண்டு நெருக்கமாகவும் இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து துல்லியத்தன்மை இருக்கான்னு பார்க்கலாம். துல்லியத்தன்மை உடையதா? எஸ், துல்லியத்தன்மை உடையது. ஏன்னா நம்மளோட உண்மையான மதிப்பிற்கு அருகில் வந்து, அதாவது உண்மையான நம்ம வந்து எந்த பாயிண்ட்ல அடிக்கணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்து க்ளோஸ்டாக வந்து ஆரோ வந்து பாயிண்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த அளவீடு வந்து துல்லியத்தன்மை, இந்த நிகழ்வில் வந்து நிகழ்வு வந்து துல்லியத்தன்மை வாய்ந்தது. ஓகே, நுட்பம் உடையதா? எஸ், நுட்பம் உடையது. ஏன்னா வந்து எய்து அம்புகள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த நிகழ்வு வந்து நெருக்கமுடையது. ஸோ மூணு நிகழ்வுகளையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நிகழ்வில் துல்லியத்தன்மையும் இல்லை, நுட்பமும் இல்லை. ஓகே, அடுத்து செகண்ட் நிகழ்வில் துல்லியத்தன்மை இல்லை, ஆனால் என்ன செய்து நுட்பம் இருக்கு. ஓகே, தேர்ட் நிகழ்வில் துல்லியத்தன்மையும் இருக்கு, நுட்பமும் இருக்கு. ஓகே, ஸோ அதை தான் இங்கே பாயிண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. இலக்கின் மைய புள்ளியை நோக்கி குறிவைத்து அம்புகள் எய்தப்படுகின்றன, ஆனால் அம்புகள் அந்த புள்ளியை சுற்றிய வெவ்வேறு பகுதிகளை அடைகிறது. எனவே அம்பு எய்தல் துல்லியத்தன்மையும் நுட்பமும் அற்றது. ஓகே, அடுத்த செகண்ட் நிகழ்வு என்ன கொடுத்துருக்காங்க? அனைத்து அம்புகளும் ஒரே இடத்திற்கு அருகில் பாய்ந்துள்ளன, ஆனால் மைய புள்ளியை அடையவில்லை. ஸோ என்னது, நுட்பத்தன்மை அவை நுட்பமானவை, ஆனால் துல்லியத்தன்மை அற்றவை. ஓகே, தேர்ட் நிகழ்வு பாருங்க. அனைத்து அம்புகளும் மைய புள்ளிக்கு அருகில் பாய்ந்துள்ளன, எனவே அவை துல்லியத்தன்மையும் நுட்பமும் கொண்டவை. ஓகே, இப்போ வந்து எடுத்துக்காட்டு 5 பார்க்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஒரு காட்சி உதாரணம் மூலமா துல்லியத்தன்மை மற்றும் நுட்பம் வந்து எப்படி இருந்துன்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம். ஓகே, துல்லியத்தன்மை மற்றும் நுட்பத்தை ஒரு காட்சி உதாரணம் மூலம் விளக்குக அப்படின்னு கேட்டோம்னா மேலே உள்ள எடுத்துக்காட்டை தான் நீங்கள் வந்து சொல்லணும். ஓகே, அடுத்து வந்து எண் மதிப்பிலான எடுத்துக்காட்டு மூலம் துல்லியத்தன்மை மற்றும் நுட்பத்தை வந்து விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் தான் நீங்கள் எழுதும். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு குறிப்பிட்ட நீளத்தின் உண்மையான மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, 5.678 சென்டிமீட்டர். ஓகே, இதை வந்து ரெண்டு சோதனைகள் மூலமாக ரெண்டு பகுதிறன் கொண்ட கருவி வச்சு வந்து அளவிடுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 0.1 சென்டிமீட்டர் பகுதிறன் கொண்ட கருவி வச்சு அளவிடும் போது 5.5 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து இன்னொரு சோதனையில் வந்து 0.01 சென்டிமீட்டர் பகுதிறன் கொண்ட கருவி வச்சு அளவிடும் போது 5.38 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்படி வந்து ரெண்டு வேறுபட்ட அளவுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ரெண்டு சோதனைகளை வந்து செய்து பார்க்கும்போது. இப்போ வந்து இந்த அளவீடுகள் வந்து நுட்பத்தன்மை உடையதா துல்லியத்தன்மை உடையதான்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே, இப்போ வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அளவீடு என்ன கிடைச்சிருக்கு, 0.1 சென்டிமீட்டர் கருவி வச்சு பகுதிறன் கொண்ட கருவி வச்சு அளவிடும் போது 5.5 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. ரியல் ரீடிங்கை பக்கத்தில் எழுதிக்கோங்க, 5.678. ஓகே, இதான் வந்து எனது உண்மையான மதிப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. ரெண்டுலேயும் இப்படிப்பட்ட மதிப்புகள் கிடைச்சிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து எனது 5.5 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இது வந்து பாருங்கள் 5.5. ஃபர்ஸ்ட் வந்து துல்லியத்தன்மை பார்ப்போம். இது வந்து துல்லியத்தன்மை உடையதா? எஸ், துல்லியத்தன்மை உடையது. அப்போ 0.1 பகுதிறன் கொண்ட கருவியை வச்சு அளவிடும் போது கிடைச்ச அளவுகள் வந்து துல்லியத்தன்மை உடையது. ஓகே, நுட்பம் உடையதா எடுத்து செக் பண்ணும். நுட்பம் உடையதான்னு பார்ப்போம். இது வந்து நுட்பத்தன்மை வந்து குறைவான நுட்பத்தன்மை உடையது. ஏன்னா இது வந்து நம்ம தொடர்ச்சி எடுக்கக்கூடிய அளவுகள் வந்து எப்படி வந்திருக்கலாம், 5.5, 5.6, 5.4, 5.2 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கலாம், நமக்கு வந்து வேரியேஷனில் வந்திருக்கலாம். ஸோ அந்த வேரியேஷனில் வந்திருக்கும் போது நமக்கு வந்து ஒன் டிஜிட் அதாவது கிடைச்சிருக்க அளவுகள் வந்து நமக்கு வந்து ஒன்றுக்கொண்டு நெருக்க முடியாதா வந்து இருக்காது. ஏன்னா இங்கே வந்து 3 டிவிஷனில் வந்து நமக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க அளவுகள் வந்து ரொம்ப வேறுபாடு உடையதாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதனோட நுட்பத்தன்மை வந்து ரொம்ப குறைந்த நுட்பத்தன்மையுடையதாக இருக்கும். அடுத்து 0.01 சென்டிமீட்டர் பகுதிறன் கொண்ட கருவி வச்சு அளவிடும் போது 5.38 கிடைச்சிருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, 5.678 5.3. ஸோ இதனோட அளவீடுகளில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு, ரொம்ப வேறுபாடு இருக்கு. ஸோ அதனால வந்து இது என்னது உண்மையான மதிப்புக்கு வந்து க்ளோஸ்டா இல்லை. ஸோ இது வந்து துல்லியத்தன்மை கிடையாது. நுட்பத்தன்மை இருக்கான்னு பார்க்கும்போது இது வந்து
டூ டிஜிட்டில் வந்து நமக்கு வந்து கண்டினியூஸாக நமக்கு எடுக்கும்போது கிடைக்கும். அதாவது 5.38, 5.36, 5.34, 5.35 இப்படி வந்து நமக்கு வந்து கண்டினியூஸாக நமக்கு தொடர்ச்சியாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து டூ டிஜிட்டில் வந்து நமக்கு வேரியேஷன் இருக்கும்போது வந்து அது வந்து ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமுடையதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ கம்பேர் டு திஸ் ரியல் ரீடிங், ஓகே, இந்த உண்மையான மதிப்பை கம்பேர் பண்ணும்போது இதனோட நுட்பத்தன்மை வந்து எனது அதிகமாக இருக்கும். ஓகே, கண்டினியூஸாக இருக்கக்கூடிய அளவீடுகளோட மதிப்பு வந்து நுட்பத்தன்மையுடையதாக இருக்கும். ஓகே, அதிக நுட்பத்தன்மையுடையதாக இருக்கும். இதை வந்து நம்ம பார்க்கலாம், வேடிங்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் அளவீட்டின் போது கண்டறியப்பட்ட அளவு உண்மையான அளவிற்கு அருகில் உள்ளது, எனவே அது அதிக துல்லியத்தன்மை வாய்ந்தது ஆனால் குறைந்த நுட்பம் கொண்டது. ஓகே, இதற்கு மாறாக இரண்டாவது அளவீட்டின் போது கண்டறியப்பட்ட அளவு குறைந்த துல்லியத்தன்மை கொண்டது பட் அதிக நுட்பத்தன்மை கொண்டது. ஓகே, இதோட 1.62 முடியுது, சரி 1.61 முடியுது. ஓகே, தேங்க்யூ.